உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவிற்கு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உலகிலேயே அதிக மக்கள் வருகை தரும் சமய விழா, ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பு. பிரத்யேக ஏற்பாடுகளுக்கு 4,300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அகோரிகளுக்கு உற்சாகமூட்டும் இடம். இப்படி உத்தரப்பிரதேசத்தில் புகழ்பெற்ற கும்பமேளா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த கும்பமேளா கடந்த 2013 நடைபெற்றது. தற்போது 6 ஆண்டுகள் முடிந்த நிலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த செவ்வாய் என்று மகர சங்கராந்தி என்று இந்த கும்பமேளா விழாவானது தொடங்கியது. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் சங்கமிக்கும் இடமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் உள்ளது. இதனால் இங்கு புனித நீராடினால் பாவங்கள் தீரும் என்பது மக்களின் நம்பிக்கை. அதற்காகத்தான் 1,000,000 மக்கள் வருகை தந்து புனித நீராடி செல்கின்றனர். இந்த கும்பமேளாவில் குறிப்பிடத்தக்க மற்றொரு சிறப்பு விஷயம், மனித வாழ்விற்கு அப்பாற்பட்டும் வாழும் அகோரிகள். காசியில் பிணங்கள் எரிக்கும் இடத்தில் வாழும் இவர்கள் கும்பமேளா நிகழ்ச்சிக்காக மட்டுமே காசியை விட்டு வெளியே வருவதாக சொல்கின்றனர். சங்கராந்தி என்று அகோரிகள் குளித்த பிறகே பொதுமக்கள் குளிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக உத்தரப்பிரதேச அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் விடப்பட்டுள்ளன. பல்வேறு நகரங்களில் இருந்து சிறப்பு விமானங்களும் இயக்கப்படுகிறது. பக்தர்கள் தங்குவதற்கு குறைந்த செலவில் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 3,200 ஹெக்டேர் பரப்பளவில் பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 22 பாலங்கள் மற்றும் 250 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகளும் அமைக்கப்பட உள்ளன. பாதுகாப்பு பணிக்காக 20,000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். 48 நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் விழாவானது வரும் மார்ச் 3 நிறைவு பெற உள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.